ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரியின் வாழ்க்கை சரித்திரங்களை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி ஸ்டான்லி டேல். பிறந்தது பற்றி குறிப்பிடப்படவில்லை. மறைந்தது 1968. நாடு ஆஸ்திரேலியா. தரிசன பூமி பப்புவா இந்தோனேஷியா. மிகவும் அஞ்சத்தக்க பழங்குடியினர்களில் ஒன்றான யாழி மக்கள் நியூ கினியின் மலைப்பகுதிகளில் வசித்து வந்தனர். இப்பழங்குடியினர் ஆழ்ந்த மூட நம்பிக்கை உடையவர்களாகவும் மனிதர்களை பழி கொடுப்பவர்களாகவும் நரமாமிச பட்சணிகளாகவும் வாழ்ந்து வந்தனர். அவர்களை சந்தித்து உயிருடன் திரும்பியவர்கள் வெகு சிலரே. இதையெல்லாம் அறிந்த ஸ்டான்லி டேல் இந்த பயங்கரமான பழங்குடியினருக்கு சிலுவையின் சரித்திரத்தை எடுத்து செல்ல முடிவு செய்தார். ஸ்டான்லி டேல் ஒரு காலத்தில் போர் சேவகனாக இருந்த ஒரு ஆஸ்திரேலிய மிஷனரி ஆவார். இரண்டாம் உலக போரின் போது அவர் முதலில் நியூ கினியின் உயரமான மலைத்தொடர்களை கண்டு ஒரு நாள் தான் திரும்பி வந்து இயேசுவின் அன்பின் சுவிசேஷத்தை யாழி மக்களுக்கு கொண்டு வர முடிவு செய்தார். அவர் தனது நண்பர் புரூனோ டி லியூ என்பவருடன் சேர்ந்து இந்த மக்களை சென்றடைய 1961 ஆண்டு நீண்ட கடினமான பயணம் மேற்கொண்டார். முதலில் சண்டைக்காரராக இருந்த யாபி மற்றும் கோபக் பழங்குடியினரை சந்தித்தனர். ஒரு நாள் இந்த வீரர்களுக்கு இடையே நடந்த சண்டையில் ஸ்டான்லியும் புரூனோவும் சிக்கிக் கொண்டனர். இரு பழங்குடியினரும் இவ்விருவரையும் தங்கள் எதிரியை சேர்ந்தவர்கள் என நினைத்து அவர்களை கொல்ல தங்கள் ஆயுதங்களுடன் ஓடி வந்தனர். ஆனால் நிலைமையை அமைதிப்படுத்த முயன்ற ஸ்டான்லியின் தைரியத்தை கண்டு அப்பழங்குடியினர் வியந்தனர். ஸ்டான்லி தேவன் கொடுத்த ஞானத்துடன் பழங்குடியினரிடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இறுதியாக ஒருவரை ஒருவர் கொள்ள ஆயத்தமாக இருந்த மக்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து கட்டி தழுவி கொண்டனர். பின்னர் ஒரு கடினமான ஆய்வு பயணத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக யாழி பழங்குடியினரை சென்றடைந்தனர். அவர்கள் யாழி எல்லைக்குள் கால் வைத்த அத்தருணத்தில் தானே அவர்கள் மீது அம்புகள் எய்யப்பட்டன. ஆகவே அவர்கள் பின்வாங்க வேண்டியிருந்தது. ஆயினும் கூட யாழி மக்களுக்கு இயேசு அவசியம் தேவை என்று ஸ்டான்லி உறுதியாக நம்பினார். எனவே அவர் மீண்டும் 1963 ஆண்டு வேறு சிலருடன் யாழி மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு சென்றார். ஊழியர்களின் குழு யாழி பிரதேசத்தை அடைந்ததும் யாழி பழங்குடியினர் தங்கள் குடிசைகளை விட்டு வெளியேறி அச்சுறுத்தும் வகையில் தங்கள் அம்புகளை அசைத்து காட்டினர். தனது சக ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஸ்டான்லி பாதுகாப்புக்கு திரும்ப முயன்றார். ஆனால் அவர்கள் திரும்பிய போது நூற்றுக்கணக்கான அம்புகள் அவர்களை நோக்கி பாய்ந்து சென்று அனைத்து மிஷனரி குழுவினரையும் கொன்றுவிட்டன. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்டான்லியின் ரத்தம் சிந்தப்பட்ட அதே இடத்திலிருந்து நற்செய்தி பரவத் தொடங்கியது. ஸ்டான்லியின் மகன் வெஸ்லி உட்பட மற்ற மிஷனரிகள் தைரியமாக யாழி பழங்குடியினரை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த அழைப்பை ஏற்றனர். ஒரு காலத்தில் கடுமையான பழங்குடியினர் இப்போது அமைதியை விரும்பும் கிறிஸ்தவ சமுதாயமாக வாழ்கின்றனர். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராதென்று அறிந்து நீங்கள் கர்த்தருடைய கிரியையிலேயே பெருகுகிறவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தாவே, நற்செய்தி துணிந்து பிரசங்கிக்க நீரே எனக்கு தைரியம் கட்டளையிடும். ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.